இதுல ஒன்னே ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இப்ப பட்டாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு முடிவான பிறகு எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்பதான் வசிஷ்டர் சொல்றாரு, மற்ற ஜோதிஷங்கள் கூட நாங்க சேர்ந்து டிசைட் பண்ணதுல நாளைக்கு புஷ்யா நட்சத்திரம் இருக்கு. ஸ்ரீமதாத்ரேநாதாரியான் குருன பரமான் குருன் ஸ்ரீராம பிரமுகான் வந்து ஸ்ரீமத் ராமானுஜமனிம் நோமி லட்சுமண யோகீந்திர பசிவிகதாரகம் ஸ்ரீராமம் பிரதநாதாரியம் ஸ்ரீபாஷ்யா பிரதசாகரம் ஸ்ரீபாஷ்யகார சிஷ்யாயா ஸ்ரீமதாத்ரே கோத்திரே ஸ்ரீராமே ஜூகிரவே மங்களம் துகோர்சதே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சதிதத்தாம் சுதாகிருதி குருபியா தத் குருபியஸ் நமோ வாகமதீமஹே பிரணீமய சதத்ராத்யௌ தம்பதே ஜகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்வீயைஹி சுரப்ரசதைஹி விதாதும் பிரீதமாத்மானம் ஸ்ரீமான் பிரகமதே ஸ்வயம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னபதனம் தியாயி சர்வவிக்னோபசாந்தயே யஸ்யத்வக்த்ராத்யாஹ பரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்னததததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே கூஜம் தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாத்துருந்தோம் இந்த மாதிரி தசரதருக்கு சில அறிகுறிகள் தெரிய வருது, ஃபியூ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் ஆகாயம் மீன் இன் ஸ்கை இன் லேண்ட் அவருக்கு தெரிய வருது. பை தட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு கிவ் அவே த த்ரோன் அப்படின்னு தெரிய வருது அவருக்கு. அதுக்கு நான் நிறைய லிஸ்ட் பண்ணேன், ராமாவோட கேரக்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணேன். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பூமாதேவியே மீன்ஸ் அர்த்துக்கே ராமன் தான் எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு நினைக்கிற போல தோணுது. அதனாலதான் அந்த அறிகுறி மேபி தசரதனுக்கு தெரிய வருது, அந்த சகுனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த சகுனங்கள் தெரிய வருது அவரு, ஆமா நான் ராமனை பட்டாபிஷேகத்தனா பண்ணும் யுவராஜனா பண்ணும் ஹேர பேரன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார். இது வால்மீகி ராமாயணில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம கம்பர் அப்புறம் துளசிதாஸ் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வேரியேஷன்ஸோட சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தசரதனோட ஒரு கூந்தல் ஒன் ஹேர் விச் ஹஸ் பிகம் கிரே அது காது கிட்ட வந்திருக்கான். காது கிட்ட வந்து இட் இஸ் ரிமைண்டிங் ஹிம் உனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அது காதுல வந்து ஊதுதான், இட் இஸ் ரிமைண்டிங் ஹிம் அப்படின்னு கம்பர் எடுக்கிறார். அதே மாதிரிதான் இவரும் எடுக்கிறாரு துளசிதாஸ் அவரும் அதே மாதிரி தான் எடுக்கிறாரு. அந்த வெள்ள முடி த கிரே ஹேர் ஆர் தி ஒயிட் முடி இஸ் கமிங் அண்ட் ஸ்பீக்கிங் டு ஹிம் இன் இஸ் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனா வால்மீகி ராமாயணில இந்த மாதிரி ஒரு உபமானம் உபமேயம் ஆர் சிமிலி மெட்டபர் எதுவுமே இல்லை. பட் கம்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. கம்பர் இங்கிருந்து யூஸ் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, ரகுவம்சத்துல 12வது அத்தியாயத்துல கேந்தோல காளிதாசர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இதே மாதிரி தான் சொல்றாரு, அவரோட வெள்ள முடி காது கிட்ட வந்து கைகையோட அந்த வரங்கள் பத்தி பயம்பட்டு நீ ராமனை க்ரௌன் பண்ணிடு யுவராஜனா பண்ணிடு அப்படின்னு சொல்லுதான். அந்த மாதிரி காளிதாசர் எடுக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட கம்பரு எடுத்து வெள்ள முடி வந்து காதுல உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றது துளசிதாசும் அப்படிதான் எடுத்திருக்காரு. ஆனா கம்பரைக்கும் துளசிதாசுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது இல்ல என்னன்னா, கம்பர் இந்த மாதிரி அதை சொன்ன உடனே அவரு, ஆமா நான் இந்த மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் காட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்புறம் சன்னியாசாசிரமம் லாஸ்ட்ல, சோ கிரஸ்தன் வானப்பிரஸ்தன் அப்படின்னும் போது வானப்பிரஸ்தத்துக்கு நான் சென்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் தசரதர் அப்படின்னு கம்பர் எடுக்கிறார். இந்த மாதிரி அதை கூந்தல் சொன்ன உடனே நீங்க, ஆமா நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் காட்டுக்கு போயிடுறேன், அங்க தபஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தசரதர் நினைக்கிறார். ஆனா துளசிதாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவரு ஜஸ்ட் ஹி சேஸ் இந்த மாதிரி பண்ணணும், அது காதுல வந்து சொன்ன உடனே தசரதா வில் திங்க் எஸ் ஹி ஹாஸ் டு தி யுவராஜ பட்டாபிஷேகம் ஆஃப் ராமா அப்படின்னு நினைக்கிறார். தவிர ஹி டசன்ட் திங்க் அது அதுக்கப்புறம் நான் காட்டுக்கு போகணும் வனப்பிரஸ்தத்துல இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கம்பர் ஐ மீன் துளசிதாஸ் அவரை இதுல சொல்ல ராமச்சரித் மனசுல சொல்ல. அண்ட் இட் ஃபாலோஸ் ஆத்யாத்ம ராமாயணம் பெருசா இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லப்படல.
அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் இருக்கு, அது லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், அதனால இங்க கண்டினியூ பண்றேன், பிகாஸ் இந்த இந்த தடவை அந்த எபிசோட்ல வரும். அதனால இங்க வால்மீகி ராமாயணத்துல இப்பதான் நான் எங்க முடிச்சிருந்தேன் அப்படின்னா, சுமந்திரனை அனுப்பி ராமனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார் தசரதர். கம்பர் எப்படி எடுக்கிறார் அப்படின்னா, தசரதர் ராமர் கிட்ட போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ண மாட்டார், அது எல்லாமே வசிஷ்டர் தான் அந்த ஜாப் எல்லாமே பண்றார். சோ மொத்தமா கவுன்சிலிங் என்னென்ன இருக்கோ டோட்டலாவே கம்பர் ராமாயணப்படி தசரதர் பண்ண மாட்டாரு, டோட்டலா வசிஷ்டர் தான் பண்ணுவார். ஆனா ஆத்யாத்ம ராமாயணம் ஐஸ்கலா ஜீவன் துளசிதாஸ் ராம்சரித் மனசுல தசரதர் வசிஷ்டர் அனுப்புறாரு கவுன்சில் பண்றதுக்கு. வசிஷ்டர் தான் போய் ராமருக்கு சொல்றாரு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்பா அப்படின்ட்டு, அந்த மாதிரிதான் எடுத்திருக்காரு ராம்சரித் மனசுல. ஆத்யாத்ம ராமாயணம் அப்படிதான் இருக்கு. இது ரெண்டு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் சொல்லி முடிச்சுட்டு வி வில் கோ இன்டு வால்மீகி ராமாயணம். கம்பரோட ராமாயணம்ல மந்த்ராவோட ரியாக்ஷன் எப்படி அப்படின்னா, அவளுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவளுக்கு ஒரு மாதிரி கெட்ட ஃபீலிங் வருது, பேட் ஃபீலிங் வருது. அந்த நேரத்துல அவன் ஞாபகப்படுத்திக்கிறான் ஒரு ப்ரீவியஸ் இன்சிடென்ட் அப்படின்னு கம்பர் எடுக்கிறார். என்ன அந்த இன்சிடென்ட் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன மட் பால்ஸ் பண்ணிட்டு, அது இவ கூனி தானே இந்த ஹன்ச் பேக் இருக்குமே, அங்க ராமர் அடிச்சிட்டு இருந்தாரு சின்ன வயசுல அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறான் மந்த்ரா. சோ இப்படிப்பட்டவன் இப்ப பட்டாபிஷேகம் நடக்குது, இது சரிப்பட்டு இல்ல, சரிப்பட்டு வரல, நான் போய் எப்படியாவது இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஷி வில் கோ அண்ட் கரப்ட் தி மைண்ட் ஆஃப் கைகை அப்படி கம்பர் எடுக்கிறார். கம்பர் ஏன் அப்படி எடுக்கிறாருன்னு சொல்லிடுறான். வால்மீகில அந்த மாதிரி ராமாயணம் அந்த மாதிரி இல்லை, எந்த ரீசனும் இல்ல மந்த்ரா ஏன் அப்படி பண்ணா அப்படின்றதுக்கு. இந்த மட் பால்ஸ் ஹிட்டிங் தி ஹன்ச் பேக் ஆஃப் மந்த்ரா அப்படின்றது குலசேகர் ஆழ்வார் அவரோட பாசுரத்துல எடுத்திருக்காரு. அந்த பாசுரத்தை வச்சுதான் கம்பர் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன ஆரோ குழந்தை இல்லையா, அந்த சின்ன சின்ன ஆரோ வச்சு மட் பால் அதுல சுருண்டிட்டு ஒட்டிட்டு போட்டுட்டு இருந்தாரா ராமர் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் அவரோட பாசுரத்துல எடுக்கிறார். அதுதான் கம்பர் அவரோட ராமாயணத்துல போட்டிருக்காரு இங்க. ஆனா வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் சொல்லப்படல. துளசிதாஸ் ராமாயணம்ல இது எப்படி வருது அப்படின்னா, எதுக்கு கைகை மைண்ட கரெக்ட் பண்றாங்க மந்த்ரா அப்படின்றது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தேவர்களோட ஒரு ஆட்டம், அவங்கதான் சரஸ்வதி தான் நாக்குல வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறான் மந்த்ரைய அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இது ஆத்யாத்ம ராமாயணம் இப்படிதான் இருக்கு. ஆத்யாத்ம ராமாயணம் இது தேவர்கள் பண்ண ஒரு பிளான், அந்த பிளான் படி மந்த்ரா அவரோட வாயால இந்த மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல ராமர் பால் மட் பால்ஸ் அடிச்சாரு அப்படின்ற எந்த ஸ்டோரியும் இதுல இல்ல, பிகாஸ் ராம்சரித் மனஸ் இஸ் ஃபாலோயிங் ஆத்யாத்ம ராமாயணம் இன் திஸ் பாயிண்ட், இன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். வால்மீகி ராமாயணம்ல தசரதர் இந்த மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு ராமரோட குணத்தை எல்லாம் யோசிக்கிறாரு. என்னோட பிள்ளை தான் பெட்டர் அணி தோணுது அவருக்கு. அந்த அறிகுறிகளை வச்சுதான் அவர் டிசைட் பண்றாரு இப்போதான் ஹேண்ட் ஓவர் பண்ணும் அப்படின்ட்டு. ஆகாயத்திலையும் பூலோகத்திலையும் நடந்த சில சகுனங்கள்ல வச்சு ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹாஸ் டு ஹேண்ட் ஓவர். அப்புறம் நல்ல குணங்களும் ஞாபகம் வருது, ஆமா என்னை விட என்னோட பிள்ளை தான் பெட்டரா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டிசிஷன் அவர் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால, ஐ மீன் எடுக்கக்கூடாதுன்னு இஸ் த கிங், பட் ஸ்டில் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் வச்சிருக்கிறதுனால அயோத்தியா கிங்ஸ், அவரு மத்த சாமந்த ராஜாக்களையும் கிட்ட இருக்கிற பிரஜைகளையும் டிரேட்ஸ்மென் பிசினஸ் மென் அந்தணர்கள் வைஷ்யர்கள் இவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த சபையில இந்த மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கிறார். அவங்களுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, டிசே நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க ராமரை பத்தி, அவர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் யுனானிமஸா எவ்ரிபடி அக்ரிஸ் தட் ராமா ஷுட் பிகம் தி ஹேர் அப்பேரண்ட், யுவராஜனா அவர் தான் பண்ணும். அப்பதான் நான் சொன்னேன் தசரதர் மறுபடியும் சும்மா அந்த காம்பீரியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அவரு இல்ல நான் நல்லா பாத்துக்கலையா உங்களை, அப்போ நான் தர்மமானா இல்லையா, சேஞ்ச் பண்ணணும்னு சும்மா சொன்னா நீங்க அதையே எடுத்துக்கிட்டு ஆமா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்களே, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க இல்ல நீ இவங்களே கண்டினியூ ஆங்க அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சா நீங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, அப்போ நான் நல்லா ஆள் இல்லையா அப்படின்னு கேக்குற. இல்ல இல்ல ராஜன் அப்படி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ராமரோட சில குவாலிட்டிஸ் லிஸ்ட் பண்ணி, உன்னுக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தையா பிறந்திருக்கான், அவன் எங்களை நல்லா பாத்துக்கிறான், அதனால அவன் ஆகுறதுல எங்களுக்கு பூர்ண சம்மந்தம் இருக்கு, அதுதான் நல்ல டிசிஷன்
நீ நல்லா ஆழ்ந்திருக்க இவ்வளவு வருஷம் 60,000 இயர்ஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் இருக்கு. தசரதனே சொல்லிக்கிறார் 60,000 இயர்ஸ் நான் ஆண்டிருக்கேன் எனக்கு ரெஸ்ட் வேணும் அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த 60,000 வருது. ஸோ அதே மாதிரி இவங்கெல்லாம் நீ நல்லா தான் ஆழ்ந்த நீ நல்லவன் தான் ஆனா உன்னை விட ராமர் பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. அது தசரதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வசிஷ்டர் கேக்குறாரு இதுக்கு நான் சீக்கிரமா பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த இவெண்ட அப்படின்னு சொல்றாரு. எது பர்ஃபெக்டா இருக்கும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டர் மற்ற ஜோதிஷங்கள் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணி தே வில் டிசைட் ஆன் இது வந்து சொல்றாங்க ராஜா கிட்ட. ராஜா இது சைத்திர மாசம் விச் இஸ் குட் மந்த் அண்ட் நாளைக்கு தான் புஷ்யா நட்சத்திரம் காத்தால இருக்கு அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கும் கொரோனேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா பாலகாண்டத்திலயும் நம்ம பார்த்தோம் சைத்திர மாசத்துலதான் அஸ்வமேத யாகம் தொடங்கினாரு. 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் சைத்திர மாசத்துலதான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பாயசம் வந்தது. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு சைத்திர மாசத்துலதான் புனர்பட்சத்து நட்சத்திரத்துலதான் ராமர் பிறந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் புஷ்யா நட்சத்திரத்துல தான் பரதர் பிறந்தார். இது நம்ம பார்த்துருந்தோம். இப்ப மறுபடியும் சைத்திர மாசம் தான் வருது. நாளைக்கு புஷ்யா நட்சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு புனரசு நட்சத்திரம் ராமர் பிறந்த நாள் பெர்ஹாப்ஸ் அன்னைக்கு. ஆனா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல இங்க. மோஸ்ட் ப்ராபபிளி அது ராமரோட பிறந்த நாளா இருக்கும். ஸோ புனரச நட்சத்திரம் இன்னைக்கு மறுநாள் இல்ல புஷ்யா நட்சத்திரம். ஆனா அது ரொம்ப கிட்டம் ஆயிடும் வித் நாட் லாட் ஆஃப் டைம் டு கெட் ரெடி அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. அப்போ தசரத சொல்றாரு இல்ல இல்ல ஒரு நல்ல லக்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னா லெட் அஸ் டூ இட் பண்ணிடலாம். ஏன்னா அவர் தான் இந்த அறிகுறி எல்லாம் பார்த்திருக்காரு அவருக்கு அந்த பயம் இருக்கு. அதனாலதான் அவரு நாளைக்கே பண்ணிடலாம் கொஞ்சம் கஷ்டமானாலும் பரவாயில்ல வி வில் டூ இட். அண்ட் ரொம்ப தள்ளி இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் பரவாயில்ல வி கேன் டெல் தம் லேட்டர் அண்ட் தே வில் பி வெரி ஹாப்பி. பர்டிகுலரா ரெண்டு பேர் சொல்றாங்க அஸ்வஜித் அண்ட் ஜனகர். இவங்க ரெண்டு பேருக்குமே இப்பவே மெசேஜ் அனுப்ப தேவையில்லை. பிகாஸ் எனிவே இப்போ மெசேஜ் அனுப்பினாலும் அது போய் சேர்றதுக்கே 3-4 days ஆயிடும் நமக்கு தெரியும். ஏன்னா சீதா கல்யாணத்து நேரத்துல தசரத்திற்கு மெசேஜ் அனுப்புறாரு யாரு ஜனகர் நீங்க வந்து பார்த்து ஒத்துக்குங்க அப்படின்ட்டு. 3 days கண்டினியூஸ் டிராவல் பண்றாங்க அந்த மெசேஞ்சர்ஸ் நமக்கு தெரியும் அயோத்தியாவுக்கு வர்றதுக்கே. அப்ப திரும்பி இவங்க போறதுக்கு இன்னொரு 4 days எடுப்பாங்க வித் ஆண்டரேஜ். ஸோ அப்ப கண்டிப்பா 3 நாளைக்கு வித்இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 1 day ஆர் 12 hours இட் கேனாட் பி மெசேஜ் கேனாட் பி சென்ட். மினிமம் 3 நாள் தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கிருந்து அயோத்தியால இருந்து ஜனகபுரி ஐ மீன் மிதிலா ஜனகாஸ் கிங்டம் போறதுக்கு மினிமம் 3 நாள் தேவைப்படும். அதனால தசரதர் சொல்றாரு. அப்புறம் கைகேயம் அங்க பரதனோட மாமா. ஸோ அங்கேயும் அனுப்புறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால அவங்களுக்கெல்லாம் இப்போ மெசேஜ் அனுப்ப வேண்டாம். இப்போதைக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிட்டு அங்க வந்தோம் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இது சந்தோஷம் தான் கொடுக்கும். இட் வில் நாட் பி அவங்களுக்கு இன்னும் இது வருத்தப்பட மாட்டாங்க இந்த மாதிரி எங்களை சொல்லாம பண்ணாங்க அப்படின்ட்டு தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு தசரதன் சொல்றாரு. சொல்லி அதுக்கப்புறம் வசிஷ்டர் கிட்ட என்னென்ன நீங்க ரெடி பண்ணிக்கமோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன ரெடி பண்ணணும்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு பெரிய லிஸ்ட் லாஸ்ட் டைமே லிஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் சொன்ன பர்ஹாப்ஸ் பாகுபலி மூவி அந்த பட்டாபிஷேகம் சீன் மை ஹாவ் பீன் இன்ஃபுளுன்ஸ்ட் பை ராமாயணம். ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கோ வசிஷ்டர் என்ன சொல்றாரோ அது எல்லாமே அங்க ராஜமௌலி இறக்கியிருக்காரு அதுல. ஹி ஹஸ் டன் இட் இன் பாகுபலி. அதனால அது வேணும்னா பாத்துக்கலாம் ஒரு தடவை அந்த சீன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதை முடிச்சிருந்தோம். அது ரெடி பண்ண சொல்லிடுறாரு அவரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மெயின் டைம் சுமந்திரர்கிட்ட ராமரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு தசரதர். இங்க வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சுமந்திரன் செல்றாரு. ஏன்னா இன்னொரு பேலஸ்ல இருக்காரு தனியா. நான் சொல்லியிருந்தேன் இது சில பேர் டவுட் இருக்கலாம் அப்போ அவ்வளோ பேலஸஸ் இருக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் டவுட் பட தேவையில்லை. இப்பவும் துபாய் யுஏஇ அந்த மாதிரி இடத்துங்கள ராஜாவுக்கு ஒரு பெரிய பேலஸ் இருக்கும் மெயின் பேலஸ். அது பக்கத்துல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தனித்தனியா ஹேரம்ஸ் அவர் மத்த அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மத்த சின்ன 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 பேலஸஸா இருக்கும். இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த காலத்திலும் அப்படிதான் இருந்தது. ஸோ ராமாரர் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு ரதத்துல ஏறி சுமந்திரன் கிளம்புறார். போய் மெசேஜ் கொடுக்குறார் அவங்க அப்பா அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு. ராமர் உடனே எந்திரிக்கிறார். ஹி ஜஸ்ட் லீவ்ஸ் அலாங் வித் சுமந்திரா. சுமந்திரனோட அவர் கலந்து சென்று வந்துட்டு இருக்கார். இப்படிதான் வராருன்னு தெரியும் தசரதருக்கு. அவர் பார்த்துட்டே இருக்கார்.
பராசத் அசம்பி ஹாலுக்கு ஒரு பால்கனி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கிருந்து பாத்துட்டு இருக்காரு அவரு, ராமா ராமர் வந்துட்டு இருக்கிறதாங்க. இந்த நியூஸ் ஏற்கனவே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் நாளைக்கு, யுவராஜ அபிஷேகம் அப்படின்றது ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணி அதை அனௌன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. யுனானிமஸ் டிசிஷன் எடுத்துட்டாங்க எல்லாரும், தசரத்திற்கும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அவர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு, வச்சிட்டாரு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, மத்தவங்களுக்கும் எல்லாம் பொறுப்பெல்லாம் கொடுத்தாச்சு. சோ அந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு, அந்த அரண்மனைக்கு வெளியே வந்திருக்கிறதுனால அங்க இருக்கிற சில பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சதுனால அவங்கெல்லாம் ராமரை பாக்குறது அப்படியே வெளியே வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கும்பு கும்பலாம் வந்துட்டு இருக்காங்க. தேர் ஆல் சீயிங் ராமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ராமர் ரத்தத்துல வந்து இறங்குறார். பாக்குறதுக்கே காட்சியா இருக்கு, அந்த தசரத்துல பாத்துட்டே இருக்கார். அந்த நேரத்துல ஸ்லோவா காம்பீரத்தோட, கஜ காம்பீரத்தோட ராமர் அசம்பிளி ஹால்குள்ள நுழையிறார், உள்ள வரார், அப்பாவை சேவிக்கிறார், அபிவாதைய சொல்றார். அபிவாதையனா நீங்க பாத்துருக்கலாம், இந்த மாதிரி சில குழந்தைகள் இப்படி வச்சுட்டு பண்ணும் குரு கிட்ட, அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றார் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, புள்ளைய பார்த்ததுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. அவரு அங்க ஒரு கோல்டன் த்ரோன் இருக்கும், ஒரு ஆசனம் இருக்கும், அதுல உக்காரு அப்படின்னு ஒரு சிக்னல் பண்றாரு. ராமர் அங்க போய் உக்காருக்காரு. அதுக்கப்புறம் ஹி வில் சே, இந்த என்னென்ன இன்ஃபர்மேஷன் இப்போ இது வரைக்கும் நடந்ததோ அது எல்லாமே சொல்றாரு. பார்ப்பா நாளைக்கு பட்டாபிஷேகம், உனக்கு யுவராஜ அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், ஐ எம் ஃபீலிங் யூ வில் பி எ பெட்டர் கேண்டிடேட், பிரஜைகளுக்கு நல்லபடியா இருக்கிற மாதிரி ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்றது. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன், ரூல்ஸ் என்ன அப்படின்றத. நான் என்ன சொல்ல சீரத மிஸ் பண்ணிட்டேன். அவருடைய பிள்ளைய கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவரு ஹீவில் என்ன சொல்ற ஆலிங்கனம் அப்படின்னா தழுவிக்கிறார், ஐ மீன் ஹக் பண்றார் ராமரை. ஹக் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஏத்த மாதிரி, ராமரை ஏத்த மாதிரி ஒரு சீட் இருக்கும் அங்க, கோல்டன் சீட் வித் லாட் ஆஃப் ஜுவல்ஸ் அட்டாச் டு இட். அந்த மாதிரி ஒரு சீட்ல உட்காரதுக்கு ஒரு சிக்னல் காமிக்கிறார், சூச்சனை காமிக்கிறார். அதுக்கப்புறம் தசரதர் எல்லாரும் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இன்னும் நிறைய பேர் அந்த கூட்டம் அங்கேயே இருக்கு, அவங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறார். நாளைக்கு காத்தாலேயே சூரிய உதயம் ஆகும் போதே ராமா உன்னுடைய காந்தி இந்த இந்த யுவராஜ பீட்டத்தை அலங்கரித்து ரேடியேட் ஆகும் அப்படின்னு சொல்றார். நீ நல்ல குணசாலி, எல்லாருக்கும் நீ பிரியமானவன், உன்னுடைய சத்குணங்களால நல்ல வர்ச்சியஸ் ஆட்ரிபியூட்ஸ்னால எல்லா பிரஜைகளோட சந்தோஷத்துக்கு நீ காரணமாயிருக்க, அதனால நாளைக்கு புஷ நட்சத்திரத்துல உனக்கு நீ இந்த யுவராஜ பட்டத்தை ஏத்துக்கோ, உன்கிட்ட ஹியூமிலிட்டி அந்த மாதிரி குணங்கள் நேச்சுரலாவே இருக்கு, ஆனாலும் நான் என்னோட புத்திர வாத்சல்யத்தினால ஒரு ரெண்டு வார்த்தை நான் சொல்றேன், அதை தயவு செய்து நீ கேளு. காம குரோதங்களை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஹாபீஸ் எப்பவுமே கிட்ட வர விடாத. Be a distant away from those things which make you indulged in kama and krodha. அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஸ்பை நெட்வொர்க், அவங்கள வச்சு என்ன நடக்குது சிட்டிசன்ஸ்ல, ஐ மீன் கண்ட்ரில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அது இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சில டைம்ஸ் நீ கூடாச்சாரி ஸ்பைகளை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ என்ன நடக்குது அப்படின்ட்டு, ஆனா சில டைம்ஸ் நீயே போ அப்படின்ற மாதிரி டைரக்ட் நீ போய் பாரு. எப்பவுமே ஸ்பை நெட்வொர்க்கே ஒத்து அதையே நம்பி இருக்காத. யூ ஆல்சோ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் த கண்ட்ரி இஸ், வாட் த சிட்டிசன்ஸ் ஆர் ஃபீலிங் அப்படின்னு. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம உத்தரகாண்டம் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல பத்ரன் ஒன் ஆஃப் தி குடாச்சாரி அவர் தான் வந்து அந்த நியூஸ் சொல்றாரு, அதனால சொல்றேன். அப்புறம் தானியங்களை உக்ரானத்துல, உக்ரானம் அப்படின்னா தானியம் அப்படின்னா என்ன சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மீனிங் இந்த ரைஸ் கோதுமா அந்த மாதிரி, அது எல்லாமே அது அந்த அந்த மாதிரி ஐட்டம்ஸ ஒரு பேங்க் மாதிரி இருக்கும், பேங்க் மீன்ஸ் ஒரு கோடவுன் மாதிரி இருக்கும், அங்க சேஃப்டிக்கா எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும்.
அப்புறம் ஆயுதங்கள் அப்படின்னா வெப்பன்ஸ், இப்போ நம்மளோட ஆயுத சாலால வெப்பன்ஸ் எப்பவுமே கரெக்டா இருக்கிறது இருக்கணும், அதை நீ பாத்துக்கணும். இப்போ நாளைக்கு யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அப்போ போய் வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்றது, ஐயோ இந்த வெப்பன் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது எப்பவுமே எவர் ரெடியா இருக்கும் அந்த மாதிரி ஆயுத சாலா. அதை நீ சொல்லணும்னா தானிய கிடங்கு ஆயுத கிடங்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஜி, தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து வச்சுக்கணும். ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா இங்க பெர்ஹாப்ஸ் தனம் அப்படின்னு எடுத்துக்கலாம், டாக்ஸிங் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. டாக்ஸேஷன் எல்லா காலத்திலும் இருந்தது இந்தியால, இல்லைன்னு ஒண்ணும் இல்ல. பட் இட் இஸ் நாட், இட் வாஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் நவடேஸ், அவ்வளவுதான். அப்புறம் பிரஜைகளை அவங்களுக்கு திருப்திப்படுத்தி அவங்களோட அனுகிரகத்தை நீ சம்பாதிக்கணும், அந்த மாதிரிதான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரை சொல்றாரு ரத்த சாஸ்திரத்துல சாணக்கியர், எப்படி எடுக்கணும் அப்படின்னா டாக்ஸ், எப்படி ஒரு பூச்சி ஆர் இன்செக்ட் டேக்ஸ் மது ஹனி ஃப்ரம் தி ஃபிளவர் விச் டஸ் நாட் ஹேவ் தி ஃபிளவர் விச் இஸ் ஈவன் குட் ஃபார் தி ஃபிளவர், அந்த மாதிரிதான் ஒரு கிங் டாக்ஸ் எடுக்கணும், அது துன்படுத்தக்கூடாது ஃபிளவர்ல, பிரஜைகளை துன்படுத்தாம டாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தசாஸ்திரத்துல சாணக்கியா எடுக்கிறது. எனிவே அது இங்க ஸ்டேட்மெண்ட் இங்க இல்ல, அது சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ராஜ்யத்தை நீ பாலனம் பண்ணிட்டே வரணும், மித்திரங்களுக்கு நீ நல்லவனா நடந்துக்கணும், மித்திரங்களை பார்த்தா நீ தேவதைகளை பார்த்த மாதிரி சந்தோஷப்படு, அதனால அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளும் சொல்லிட்டே வர்றாரு அவரு. இப்போ நீ நீ கிளம்பலாம் அப்படின்னு ஆக்ஞா கொடுக்குறாரு, ராமர் உத்தரம் வாங்கிக்கிறார், ராமர் எதுவுமே ரியாக்ஷனே காமிக்கல. நீ நாளைக்கு யுவராஜ பட்சாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாலும் ராவலிங்கி ஒண்ணுமே சொல்லலைங்க. இந்த மாதிரி நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா பாத்துக்கணும் பிரஜைகளை, இந்த மாதிரி டாக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆதேஷாலா பாத்துக்கணும், தானியங்களை இந்த மாதிரி வச்சுக்கணும், எனக்கு ஒண்ணுமே ஒன்னும் ரியாக்ஷன் இல்லை, சும்மா தலை தலை ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹி வில் விடை எடுக்கிறார் தசரதர் கிட்ட இருந்து, ஹி வில் கோ டு கௌசல்யாஸ் பேலஸ். ஆக்சுவலி அவர் ராமர் அவரோட பேலஸ் போறாரு, அங்க சீதை இல்லை அப்படின்றத பார்த்து அங்கிருந்து கௌசல்யாவோட பேலஸ் போறாங்க. ராமர் கௌசல்ய பேலஸுக்கு போனா அங்கேயே சீதை இருப்பாங்க, சீதா இஸ் ஆல்ரெடி கான் தேர். பெர்ஹாப்ஸ் ராமர் இதுன்னு சொல்றது மறந்துட்டேன், ராமர் வரும்போது ராமர் கூடயே சில பேர் வந்திருப்பால் போல இருக்கு, எனக்கு தெரியல அது, அதை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் இல்லை. ஆனா ராமர் இந்த மாதிரி வந்த உடனே தசரத சொல்றா இல்லையா, நாளை இவங்க புஷ்யா நட்சத்திரத்துல யுவராஜ அபிஷேகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் கௌசல்யா கிட்டே போறது. ஸோ அதுக்கப்புறம் யாரோ இங்கிருந்து கொண்டு போய் மேபி ராமர் கூட வந்த தொண்டர்களோ யாரோ சர்வே சர்வெண்ட்ஸோ யாராவது வந்திருப்பாங்க, அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் கௌசல்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. கௌசல்யா அவங்களுக்கு அவரோட நெக்லஸ் ஆர் என்னென்ன அவங்களுக்கு கொஞ்சம் தனம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌசல்யாக்கு, அதெல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ ராமர் திரும்பி போறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு கௌசல்யா கிட்ட. பெர்ஹாப்ஸ் சீதைக்கும் கௌசல்யா மூலமா தெரிஞ்சு வந்திருக்கலாம், ஆனா சீதை பேலஸ்ல இல்ல, அந்த பேலஸ்ல இல்ல, ராமரோட பேலஸ்ல இல்ல, அதனால ராமர் அங்கிருந்து கௌசல்யா பேலஸ் செல்றாரு. கௌசல்யா பேலஸ்ல சீதை அங்கிருப்பான், கூட சுமித்ரையும் இருப்பான், லக்ஷ்மணனும் இருப்பான். சோ அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க தெரியாதது யாருக்கு அப்படின்னா கைகைக்கு இன்னும் தெரிய வரல. ஓகே, சோ இப்போ அங்க கௌசல்யா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் கடவுளுக்கு, அந்த நேரத்துலதான் இவர் என்டர் ஆறாரு ராமர், பாக்குறாரு, பேசணும்னு ஆரம்பிக்கிற தொடங்குறாரு. ஆனா ஷி சீஸ் தட் கௌசல்யா இஸ் ஸ்டில் டூயிங் த பூஜா அப்படின்றதுனால அவரு ஒரு ரெண்டு நிமிஷம் காக்குறாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஸோ அந்த நேரத்துல அதுக்கப்புறம் பூஜை முடிச்ச உடனே ஷி வில் ஓப்பன் தி ஐஸ் அண்ட் ராமா வில் சே, அம்மா அப்பா கட்டளை அடிச்சிருக்காரு, நாளைக்கு எனக்கு யுவராஜ அபிஷேகமா, நான் நாளை இருந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோ ரொம்ப சந்தோஷமோ ஒண்ணுமே இல்லை, சும்மா பிளாட்டா சொல்றாரு. ஸோ அதே மாதிரி கௌசல்யாக்கு ரொம்ப சந்தோஷம், ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நல்லா ராஜ்யபாரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அங்க சுமித்ரானந்தன் அப்படின்னு லக்ஷ்மண் இருக்கிறத பார்த்து அவர்கிட்டயும் பேச தொடுகிறார் ராமர், லக்ஷ்மணா இது என்னோட ராஜ்யம், எனக்கு மட்டும்தான் யுவராஜ அபிஷேகம் பண்ணதுனால என்னோட ராஜ்யம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம், டோன்ட் திங்க் ஐ எம் தி ஓன்லி ஹேர பேரண்ட் அப்படின்னு கிடையாது, நீ எனக்கு வெளியே இருக்கிற பிராணம் மாதிரி, மம பாஹ்ய பிராணாகா அப்படின்னு சொல்றாரு. மீன்ஸ்
எனக்கு உள்ள இல்லாம எனக்கு வெளியே இருக்கிற பிராணம் மாதிரி நீ அப்படின்னு இங்கே சொல்றாரு. அதுக்கப்புறம் யுத்த காண்டத்திலையும் ஒரு தடவை அவரு மூர்த்தித்து வில்றாரு, அந்த டைம்லயும் இதே பேஜ் தான் வருது. ஸோ வால்மீகி இஸ் கன்சிஸ்டன்ட், ராமரோட கேரக்டர் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கு. ஸோ லக்ஷ்மணர் இப்போ எப்படி பேசுறாரோ யுத்த காண்டத்துல லக்ஷ்மணன் விழும்போதும் அந்த மாதிரிதான் பேசி பேசுறாரு. ஸோ அதனால நீயும் இந்த ராஜ்யத்தை அனுபவி, யூ கேன் ஆல்சோ என்ஜாய் திஸ் கிங்டம் அப்படின்னு சொல்றாரு ராமர் ஜி. இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு. நான் மந்திர கிட்ட வரணும்னு நினைச்சேன், பட் வி வில் சீ தட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். மங்களா சாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வை ஆச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். இந்த டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நாம இப்போ சர்கா 3 வரைக்கும் முடிச்சிட்டோம், சர்கா 4ல இருந்து ஆரம்பிக்கும். எனக்கு என்ன ஞாபகம் வந்தது, ஆக்சுவலா ஒரே நாள்ல வந்து டிசைட் பண்ணி பண்ணாங்களான்றது கேட்டிருந்தேன். ஆமா ஆமா கரெக்ட் சாரி. அது ஒரே நாள்ல காத்தால ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சு போச்சா என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க வந்து இந்த மந்திர வந்து வால்மீகி ராமாயணத்துல வந்து இல்ல அப்படின்னு இருக்கீங்க, பட் மத்த எல்லாத்துலயும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மந்திரம் இருக்கா, வால்மீகி ராமாயணம் மந்திரம் இருக்கா, பட் அந்த ரீசனிங் இல்ல இங்க. எதுக்காக மந்திரம் அந்த மாதிரி பண்ணா அப்படின்றதுக்கு வால்மீகி எந்த ரீசனுமே எப்பவுமே கொடுக்கறது இல்ல, எப்பவுமே கொடுக்கறது இல்ல, இப்ப மட்டும் இல்ல. ஆனா நம்ம ஒண்ணு பாத்துக்கலாம், ஏன்னா யுத்த காண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தசரதன் அங்க வருவாரு. அந்த டைம்ல ஒரு சின்ன பேச்சு இருக்கு, அது நான் வரும்போது சொல்றேன். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது என்னன்றது அப்புறம் நான் சொல்றேன். அவர் அந்த டைம்ல ஒண்ணு சொல்றாரு, இதெல்லாமே அவர் சொர்க்கத்துல இருப்பாரு இல்லையா தசரதர், அதனால அவரு வந்து ராமர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதை வச்சு நாம என்ன எடுத்துக்கலாம்னா, ஆமா வால்மீகி சொன்னது வச்சுதான் ஆத்யாத்ம ராமாயணம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா வால்மீகி மத்த இடத்துல சொல்லல, அந்த ஒரே ஒரு இடத்துல தசரதர் வாயிலிருந்து அந்த மாதிரி வர வச்சிருக்காங்க. ஆத்யாத்ம ராமாயணத்துல முன்னாடி இருந்தே இது தேவர்களோட ஒரு திட்டம் மாதிரிதான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துட்டே வராங்க ஆத்யாத்ம ராமாயணத்துல. ஆனா வால்மீகி ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு க்ளூ அப்படின்ற மாதிரி தெரியும். ஒரே நாள்ல தான் நடக்கும், ஏன்னா இவரு இவருக்கு அந்த 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 பயம் வந்துடும், நான் போயிடுவேன் அப்படின்றது. சில அந்த கனவு, சில ஆகாயத்துல பாக்குற சகுனங்கள், பூலோகத்துல பாக்குற சகுனங்கள் பார்த்து ஹி கெட்ஸ் பிட் அஃப்ரைட் அண்ட் தட் இஸ் த டைம் ஹி திங்ஸ் லெட் மீ ஹேண்ட் ஓவர், என்னோட பிள்ளை தான் என்னோட பெட்டர் அப்படின்னு நினைச்சு அப்பதான் அவரு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறார். ஐ மீன் விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவர் யுவராஜாவா பட்டம் கட்டணும்னு பாக்குறாரா, இல்ல ராஜாவா பட்டம் கட்டணும் பாக்குறாரா? யுவராஜா தான், யுவராஜா தான், ஹேர் அப்பேரண்ட் அப்படிதான் இருக்கு. யுவராஜாபிஷேகம் அப்படிதான் இருக்கு. யுவராஜாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா யார் யுவராஜனோ அவன் தான் ராஜா, போன உடனே அவன் தான் ராஜா. அது முதல் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், யுவராஜனுக்கே நிறைய கடமைகள் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, அவனே நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் ஜாப்ஸ். இட்ஸ் நாட் லைக் ராஜா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, யுவராஜனுக்கே அதெல்லாம் நிறைய ரைட்ஸ் வந்துடும், அவனே சில அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணலாம். எப்பயாவது அது ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா ராஜா கேன் ஓவர் ரைட் இட், அது வேற. ஆனா யுவராஜனுக்கே அவனோட ரைட்ஸ், அவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் இருக்கும். ஸோ அது கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாரு. ஏன்னா ஏதாவது இடாகுடமா தசரத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம ராமர் தான் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கலாம், ஐ மீன் ராஜன் ஆகிடலாம் அப்படின்றது. அதனால அவர் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ அன்னைக்கே அவரு அவர் அந்த மாதிரி தோணு மறுநாளே அவரு இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிடுறாரு. அன்னைக்கே தசரதர் ஐ மீன் வசிஷ்டர் சொல்றாரு, ரொம்ப சீக்கிரமா பண்ணணும்னு தசரதன் தான் சொல்றாரு, சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நாளைக்குதான் லக்னம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு, வித் அலாங் வித் அதர் ஜோதிஷிஸ். அது ரொம்ப கிட்டம் ஆயிடும், அதே அவரு சொல்றாரு வசிஷ்டர், இது ரொம்ப கிட்டம் ஆயிடுச்சு வேணும்னா இது விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. தசரதர் ஒத்துக்க மாட்டாரு, பிகாஸ் ஹி இஸ் அஃப்ரைட், இல்ல இல்ல பண்ணிடலாம், இட்ஸ் ஓகே, நிறைய ராஜாக்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்ப வேண்டாம், கிட்ட இருக்கிறவங்க மட்டும் சொல்லிடலாம், பண்ணி முடிச்சிடலாம், யுவராஜாபிஷேகம் தானே பண்ணி முடிச்சிடலாம் அப்படி தசரதர் தான் சொல்றாரு. ராமருக்கு இப்போ ஏஜ் வந்து 24-25 இருக்கும், ஏன்னா கல்யாணமானது அவருக்கு அரௌண்ட் 12-13 இயர்ஸ் ஏஜ். ஒரு 12-13 இயர்ஸ் நல்லா வாழ்ந்த அப்படின்னு சீதா சொல்லிக்கிற காட்டுல இருக்கும் போது, அது இப்போ வராது, பிளாஷ்பேக்ல தான் நிறைய வரும். ஆமா ஆமா, ஆக்சுவலா அதுதான் வந்து ஏன்னா நீங்க பாலகாண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் அயோத்தியா காண்டம் வந்துடும். இங்க இங்க வால்மீகி அது அப்படியே ஆரம்பிக்கிறாரு, அந்த மாதிரி தச பரதன் போனான் மாமா வீட்டுக்கு, அங்க இருக்கான், இங்க இங்க இருக்காங்க, அவங்க பத்தி இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க பத்தி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் கழிஞ்சது அப்படின்னா எதுவுமே இங்க இல்ல,
உடனே இந்த மாதிரி ராமர் பத்தி லிஸ்ட் பண்ணுவாங்க கேரக்டர்ஸ். தசரதன் அதெல்லாம் நினைப்பா, அவரு தசரதனுக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் பாக்குறாரு, அவரு இப்படிப்பட்ட ராமனுக்கு நான் பட்ட சூட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அங்கிருந்து அப்படியே மறுநாள் மீட்டிங் கூப்பிடுவார். அப்படிதான் இருக்கு அரண்யா காண்டத்துல, ஃபர்ஸ்ட் சர்க்கம் செகண்ட் சர்க்கம் தேர்ட் சர்க்கம் முடிச்சதுல அப்படிதான் இருக்கு. நம்ம இப்ப முடிச்சது மூணே சர்க்கம் தான், ஆனா டப்ப டப்ப டப்பு ஸ்டோரி முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா பிளாஷ்பேக்ல சிலது தெரிய வரும் நமக்கு. பரதனை வந்து அவங்க மாமா கூட்டு போறாரு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க, அது சொல்லி முடிச்சுட்டு உடனே அடுத்தது வந்து வருது ராமரோட கேரக்டர் லிஸ்ட் பண்றாரு வால்மீகி. ஆமா, அதுக்கப்புறம் தசரதனும் அதே மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான், பிளஸ் இந்த அறிகுறிகளை பாக்குறான் அப்படின்னு எடுக்கிறாரு. உடனே பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும் சீன். கல்யாணம் ஆன முடிச்ச உடனே அவரு இதுக்கு போயிட்டாரா, மாமா வீட்டுக்கு போயிட்டாரா? இதுல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்னு என்னன்னா, இது கேசன் ஒரு மாதிரி சொல்றாரு, ஆனா ஸ்பெசிபிக்கா அது இதுல தெரிய வராது, வால்மீகி ராமாயணக்குள்ளே தெரிய வராது. ஆனா பர்ஹாப்ஸ் கல்யாணம் நடிச்சு கொஞ்ச நாளைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டோட மாப்பிள்ள, ஆமா சொல்றேன், வீட்டோட மாப்பிள்ள இல்ல, இது என்ன சொல்றேன், மாமா கல்யாணத்துக்குன்னு வந்திருந்தாரு, கல்யாணத்தை முடிச்சுண்டு ஏன்னா கூப்பிடாமே வந்திருந்தாரு, அது நம்ம பார்த்தோம். தம்பியா யாரு இந்த மாமாவோட போனார சொன்னீங்க இல்லையா? ஆமா, கைகையோட தம்பி, கரெக்ட். சோ அவரு கல்யாணத்துக்குன்னு வந்தாரு, அது இன்விடேஷன் இல்லாமே வந்தாரு, அது தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தோம் நம்ம வந்தாரு. அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கும் வந்தாரு சேர்ந்து, எவ்ரிபடி கேம் டுகெதர். அயோத்தியில தான் இருந்தார், அவர் தங்கி இருந்தாரு. ஸோ இப்போ நாம 12 இயர்ஸ் இங்கே தங்கியிருந்தாருன்னு எடுக்கிறது கரெக்டா இருக்காது. ஏன்னா தசரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க மாமா உன்னை கூட்டிட்டு போகணும்னு கேட்டிருந்தாரு கல்யாணத்து நேரத்திலேயே, நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்னும் நாம உன்னை அனுப்பாததுனால அவர் இங்கேயே இருக்காரு, அதனால அவரை வெயிட் பண்ண வைக்கிறது நல்லதில்லை, நீ அவர் கூட போறது நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தசரதர் சொல்றாரு. அப்போ வி கேனாட் அஸ்யூம் ஹி ஸ்டேட் ஃபார் 12 இயர்ஸ் மாமா. ஸோ பர்ஹாப்ஸ் 1 இயர் இருந்திருக்கலாம், ஆர் 6 மந்த்ஸ் இருந்திருக்கலாம், டிராவல் பண்றதே ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்றதுனால வந்து வரும்போது 6 மந்த்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் வி கேனாட் சே ஒரு 12 இயர்ஸாவே இருந்தாரு அப்படின்னு, இந்த நம்ம ஷகுனி இருந்தாரு அந்த மாதிரின்னு எடுக்க முடியாது. ஹி ஸ்டேட் ஃபார் எ லாங் டைம் இன் குரு ஓன்லி, ஐ மீன் ஹஸ்தினாபுரில நிறைய நாள் இருந்தார் அவர் சக்குரி, அந்த மாதிரி பண்ணாருன்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ கல்யாணம் நடந்து ஒரு மேபி 6 மந்த்ஸ் 1 இயர்லயே பாரதன் இங்கிருந்து அங்க போய்விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நம் மந்திர சொல்லும் போது ஒரு டைலாக் இருக்கு, அது நான் இப்போ எடுக்கல. மந்திரம் என்ன சொல்றா அப்படின்னா, இது ஒரு பழியா போடுறான் தசரதன் மேல, நீனும் உனக்கும் புத்தி இல்லை, தசரதன் பிளான் பண்ணி அடிக்கடி பரதனை இங்க இல்லாமே அயோத்தியில இருக்கா இல்லாத மாதிரி செஞ்சுட்டு கைகேயத்துல இருக்கிற மாதிரி பண்ணிட்டான், இது அவனோட சூழ்ச்சி, அவனோட பிளான் இது. ஏன் அப்படின்னா, அயோத்தியில இருந்தா பரதன் ஃபேமஸ் ஆயிடுவான், அதனாலதான் அயோத்தியில இருக்கிற மாதிரி இருக்காத மாதிரி பண்ணிருக்காங்க, உனக்கு இது தெரியாம போயிடுச்சு, நீ மந்த புத்தி அப்படின்னு திட்டுறான். அப்படி இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, பரதன் அடிக்கடி போயிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ பர்ஹாப்ஸ் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவர் கைகேயத்துல நிறைய நாள் இருந்தாரு, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தசரதன் சொன்ன பிறகும் அங்க போய் நிறைய நாள் இருந்தாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நிறைய நாள் பரதன் சத்ருக்கு தான் லீவ்டின் கைகைய முள்ளி நாட்டின் அயோத்தியா அப்படின்னு சொல்றாரு. அவர் அது அவரோட கருத்து, பர்ஹாப்ஸ் இவரும் இந்த மாதிரி க்ளூஸ் எடுத்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அவரும். ஸோ அக்கார்டிங் டு ஹிம் for a long time Bharata and Shatrughna did not stay in Ayodhya, they stayed only in Kaikeyi. And Lakshmana and Rama ena inga sollumbodhu nama paathom ore edathila prajegal Rama Lakshmanargal nammala kaapaadradhukku yuddhathukku poi idathila jeichi thirumi varumbodhu appdi solranga. So perhaps chinna chinna fights nadathirundhathu, andha chinna chinna fights ku protection ku Rama Lakshmana rendu peru dhaan poyittu irundhaanga. Appo பரதர் சக்திரன்னா சொல்லல, பிரஜைகள் சிட்டிசன் சொல்லல. சோ அப்ப என்ன தெரிய வருது, ராமலக்ஷ்மணர் இருந்தா அடிக்கடி இந்த மாதிரி ப்ரொடக்ஷனும் போயிட்டு இருந்தாங்க, ப்ரொடக்ஷன்ல இருந்து திரும்பி வரும்போது ராமா இஸ் டு இன்ட்ராக்ட் வித் தி சிட்டிசன்ஸ், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம மகேந்திர பாகுபலியோ அமரேந்திர பாகுபலியோ ஏதோ காமிக்கமாங்களே
அந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க பிரஜே. அதுல இருந்து நம்ம க்ளூ எடுத்துக்கலாம், தட் பாயிண்ட்ஸ் அவுட் தட் சத்ருக்ன அண்ட் பரதா பர்ஹாப்ஸ் ஃபார் நாட் ஸ்டேயிங் ஃபார் எ லாங் டைம் இன் அயோத்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் கேஎஸ்என்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் அப்படின்னு தோணும் இதுல. ஆனா வால்மீகி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரா அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒண்ணும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பரதர் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ ஒன் இயர் பெர்ஹாப்ஸ் அயோத்தியில இருந்தார். அதுக்கப்புறம் தசரதர் சொன்ன மாதிரி அந்த அந்த டிசிஷன் அந்த சஜஷனுக்கு ஈல்ட் ஆகி மாமாவையும் ரொம்ப பிரியமா இருந்ததுனால மாமா கூடைய பரத அன்சத்துக்குனா வென் டு கைகேயம் அண்ட் அங்கேயே ஸ்டே பண்ணாங்க ஃபார் மெனி இயர்ஸ் பெர்ஹாப்ஸ் 12 இயர்ஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் 10 இயர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் ஆர் 11 இயர்ஸ். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கும். இதுக்கப்புறம் தான் அங்கிருந்து திரும்பி வரான் பரதன். அது அது என்ன எப்போ இன்னும் நிறைய இருக்க சிறகங்கள். அதுக்கப்புறம் தான் பரதன் திரும்பி வரார். அது அப்புறம் பார்ப்போம். அடி தாசன் ஜெய்ஸ்ரீ.